கடலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி மெல்லியலால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழை வாழியவே, சிந்தி வரும் மைத்துளிகளில் என்னை கூட சிந்து பட வைத்த பைந்தமிழை வாழியவே, சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி பேரொரு நிகழ்த்த என்னாவில் நடம்பயின்ற நடுந்தமிழே, உன்னை வணங்கி உன் அவையை வணங்கிய நுரையை தொடங்குகின்றேன். இன்று என கொடுத்துள்ள தலைப்பு என்னவென்றால், எனக்கு பிடித்த அறிவியல் அறிஞர், இந்தியாவின் சிறந்த பேச்சாளர், சிறந்த விஞ்ஞானி, சிறந்த ஆசிரியர், ஏவுகணையின் நாயகன், மக்களின் நாயகன், இவற்றால் போற்றப்படுகின்ற ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றித்தான் பேச விரும்புகின்றேன். அப்துல் கலாம் அவருக்கு போடுவோம் சலாம். 1931 அக்டோபர் மாதம் 15 நாளன்று ஜெயலலிதாவுக்கும் ஆஷி அம்மாவுக்கும் மகனாக ராமேஸ்வரத்தில் இம்மண்ணுலகில் தோன்றினார். 1980 ரோஹிணி 1 என்ற ஏவுகணையை ஏவியவர். அதனால் அவரை பெருமைவிக்கும் வகையில் பத்மபூஷன் விருது அவருக்கு 1981 வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. 1963 முதல் 1983 வரை விஞ்ஞானிகளுக்கே பாடுபட்டவர். 5 ஏவுகணை திட்டத்தில் பணிபுரிந்தவர். அதனால் அவரை இராணுவ ஏவுகணையின் பிதாவாகவே கருதப்படுகின்றனர். இது மட்டுமா, 2002 குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றவர். அதற்கு முன்னரே அவருக்கு உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. 3 குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா விருது வழங்கிய அவரையே சாரும். இது மட்டுமல்ல, இந்தியாவில் எத்தனையோ ஜனாதிபதிகள் வந்ததுண்டு, ஆனால் அவரை போல் ஆனதுண்டோ, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மக்களின் ஜனாதிபதி என்று கூறுகின்றோம். அவர் கூறுகிறார், வருங்கால இந்தியா இளைஞர்களின் கையில் என்று கூறுகிறார். கனவு காணுங்கள், கனவு காணுங்கள் என்பது உறக்கத்தில் வரும் கனவல்ல, நம்மை உறங்க விடாமல் செய்வதே கனவாகும். கைரேகையை பார்த்து வாழ்க்கை தீர்மானிப்பது அல்ல, கையே இல்லாதவனுக்கு கூட வாழ்க்கை இருக்கின்றது என்று கூறுகிறார் அப்துல் கலாம் ஐயா. அக்னி சிறகுகள் என்று பல நூல்களை எழுதியுள்ளார். இந்திய 2020 என்ற நூல்களையும் எழுதியிருக்கின்றார். அவர் கூறுகிறார், வாழ்க்கை ஒரு சம்பவமாக இருக்கலாம், பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அவர் ஜூலை மாதம் 27 நாள் என்று இம்மண்ணுலகை விட்டு நீக்கிறார். ஆனாலும் அவர் செய்த, நம் நாட்டுக்கு செய்த துண்டுகளை என்னாலும் மறக்க. நீ எப்பொழுதும் வாய்ப்புக்காக காத்திருக்காத, வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள் என்று இதுவரை பேச வாய்ப்பு.